இமயமலையின் உயரமான சிகரம் ஹிந்து கலாச்சாரத்தின் தீவிர வடிவமாகும். சத்தியம், சிவம், சுந்தரம் எனும் அற்புதமான சூழல் சிவபெருமான் ஹிம்லிங் வடிவில் சத்திய அவதாரம். ஹிந்து கலாச்சாரத்தின் தொடர்ச்சிக்கு இந்த கோயில் ஒரு சான்றாகும். இந்த கோவில் போலே சங்கரின் அழியாத கதையின் சிறந்த கீதம். இமயமலையின் மடியில் சுமார் 4000 மீட்டர் உயரம், பனிமூடிய சிகரங்கள், பனிப்பாறைகள் மற்றும் பனி குகைகள். இந்த புனித குகை ஒரு அழியாத நிலைக்கு சாட்சியாகும். மேலும் இன்றும் கூட அமரர் கதையின் அழியாத ஆதாரமாக புறாக்கள் இருப்பது பக்தர்களை பயபக்திக்கு உள்ளாக்குவது மட்டுமின்றி வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது. உலகத்தின் உருவாக்கம் மற்றும் அழியாமையின் ரகசியத்தை அன்னை பார்வதியிடம் கூற சிவபெருமான் இந்த குகையை தேர்ந்தெடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமான் முதன் முதலில் இந்த குகைக்கு ஸ்ரவண மாத பௌர்ணமி அன்று வந்ததாக நம்பப்படுகிறது. எனவே அமர்நாத் பயணம் அன்று சிறப்பு முக்கியத்துவம் பெற்றது. ரக்ஷாபந்தனின் பௌர்ணமி நாளில் குகையில் கட்டப்பட்ட பனி சிவலிங்கத்தின் அருகே சடி முபாரக் எனும் புனித கோல் நிறுவப்பட்டுள்ளது. ஸ்ரீ அமர்நாத் யாத்திரை இந்த ஆண்டு June 30 தொடங்குகிறது. ஸ்ரீ அமர்நாத் ஆலய வாரியம் யாத்திரைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அற்புதமான முறையில் ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகிறது. பல நூற்றாண்டுகளாக நடந்து வரும் இந்த அமர்நாத் யாத்திரை இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு மிகவும் மரியாதைக்குரிய மையமாக உள்ளது. May 17 அன்று அமர்நாத் யாத்திரையின் பாதுகாப்பு தயார் நிலையை மறுபரிசீலனை செய்ய சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுடனும் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை கூட்டி தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களும் வெளியிடப்பட்டன. சுகாதாரம் மட்டுமின்றி பக்தர்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் வழிநெடுகிலும் சாலைகள், தகவல் தொடர்பு, கழிப்பறைகள், குடிமை வசதிகள் ஆகியவை துரிதமாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. நிர்வாகம் மற்றும் கோவில் வாரியம் தூய்மை மற்றும் பாதுகாப்பான பயணத்திற்கு உறுதி பூண்டுள்ளது. இந்த முறை அமர்நாத் யாத்திரையில் டிஜிட்டல் சேவைகளின் சிறப்பு பயன்பாடும் ஸ்ரீ அமர்நாத் ஆலய வாரியமானது ஸ்ரீ அமர்நாத் யாத்திரைக்கான செயலியை உருவாக்கியுள்ளது. இதன் மூலமாக யாத்ரிகர்களின் சமீபத்திய மற்றும் பயனுள்ள தகவல்களை பெற முடியும். யாத்ரிகர்களுக்கு இடையூறு இல்லாத தரிசனம் என்ற ஏற்பாட்டில் இருந்து பயணம் வெற்றிகரமாகவும் சுமூகமாகவும் இருக்கும் வகையில் சாத்தியமான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. மத்திய உள்துறை அமைச்சகம் அமர்நாத் யாத்திரைக்கு வரும் யாத்ரிகர்கள் எளிதாக தரிசனம் செய்ய வேண்டும், அவர்கள் எந்தவிதமான சிரமத்தையும் சந்திக்க கூடாது என்பதே மோடி அரசின் முன்னுரிமை. ஸ்ரீ அமர்நாத் ஆலய வாரியமானது யாத்திரை செல்லும் பயணிகளுக்கு இடையூறு இல்லாத தரிசனத்தை உறுதி செய்வதற்காக 2 யாத்திரை வழிகளிலும் குடிமை வசதிகள், கட்டுமான மற்றும் சீரமைப்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. முதன்முறையாக ரேடியோ அலைவரிசை அடையாள அட்டைகள் வழங்கப்படுகின்றன. அதனால் யாத்ரிகர்களின் பயணம் பாதுகாப்பாகவும் ஒழுங்காகவும் இருக்கும். இந்த முறை அமர்நாத் யாத்திரை June 30 தொடங்கி August 11 வரை நடைபெறுகிறது. இதற்கான பதிவும் April 11 தொடங்கியுள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கு விண்ணப்பிக்க 13 வயது முதல் 75 வயதிற்குள் இருக்க வேண்டும். இது தவிர ஒரு பெண் 6 வாரங்களுக்கு மேல் கர்ப்பமாக இருந்தால் அவளால் இந்த பயணத்தில் பங்கேற்க முடியாது. யாத்திரையில் வரும் யாத்ரிகர்கள் மற்றும் யாத்ரிகர்களுக்கான காப்பீட்டுத் தொகையும் முன்பை விட அதிகரிக்கப்பட்டுள்ளது.